வெல்கம் பேக் டு எய்த் தி கேலக்ஸி டூர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பென்டன் வீடியோ போதுங்கன்னு கேட்டிருந்தீங்க, அதுதான் ஒரு பென்டன் வீடியோ போட்டிருக்கேன். அதாவது பென்டன் ஆம்னிவர்ஸில் சீசன் 7 இட்ஸ் மேட் 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 பார்ட் 1 பார்ட் 2, அதை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம். அந்த வீடியோ உங்களுக்கு வேணுமா தமிழில் வேணும்னா போய் நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்கு அந்த வீடியோவுக்கு தந்திருப்பேன். அதை வந்து போய் எல்லா சீசனோட கைடு இருக்கும், அதில் ஆம்னிவர்ஸ்னு இருக்கும், சீசன் 7 கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு போகும், அதில் லாஸில் பண்ணிங்க போனீங்கன்னா இட்ஸ் மேட் 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 அப்படின்னு காமிக்கும். அங்கே போய் தமிழில் நீங்கள் பார்த்துக்கோங்க. ரொம்ப பேசாமல் வீடியோவில் போயிடலாம். இது எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ப்ரைம் பென், அதாவது நம்ம கிளாசிக் பென்னை பார்க்குறோம்ல, அவர் வந்து சுமோ ஸ்லாமர் கேம் விளையாண்டுக்கிட்டு உக்காந்துருக்காரு. அப்போ நம்ம 23rd டைமென்ஷன் ஆஸ்மித், நம்ம ப்ரைம் டைமென்ஷன் ஆஸ்மித்தில் 23rd டைமென்ஷன் ஆஸ்மித், அவர் வந்து பென் 23, அவனு ஒரு ஹீரோவாக இருக்க சொல்லிக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இவன் ஒரு ஹீரோ ஆகணும், எனக்கு ஹீரோவாக இருக்க தெரில அப்படின்னு சொல்கிறாரு. இந்த 23 யாருன்னு கேட்டிங்கன்னா, 23rd டைமென்ஷன், அதாவது 23rd டிமென்ஷனில் இருக்கிற பென்டன். அவருக்கு 12 வயசு, அவரை டீச் பண்ணு அப்படின்னு சொல்லி தராரு நம்ம 23rd டிமென்ஷன் ஆஸ்மித். இதோ இவர் தான் 23rd டிமென்ஷன் பென் 23. அப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஆனால் நம்ம ப்ரைம் பென் ஆல்ரெடி கொஞ்சம் விளையாட்டு பையன், அவர் டீச் பண்ணாமல் நம்ம பென் 23 கூட சும்மா ஸ்லாமர் கேமில் இருந்துகிட்டு இருக்காரு. ஸ்மூத்தி ஸ்போச்சுக்கு அத்தனை ஸ்மூத்திஸ் அந்த வீடியோலேயும் உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க, அத்தனை ஸ்மூத்திஸ் இருக்கிறத. அது நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை, பென்னுக்கு ஸ்மூத்தினாலே பிடிக்கும். அப்புறம் திடீர்னு ஒரு எமர்ஜென்சின்னு கால் பண்ணுறாரு நம்ம பென் 23 ஸ்பீடி குயிக்காக மாறாரு. ஸ்பீடி குயிக் யாருன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்எல்ஆர் 8 தான் அவர் ஸ்பீடி குயிக்னு பேர் வச்சுருக்காரு. நம்ம பெண்ணும் எக்ஸ்எல்ஆர் 8 தான் மாற பார்த்தாரு, ஆனால் சின்ன சின்ன ஏரியானா தான் மாறினார். ஏன்னா அவர் இஷ்டத்துக்கு ஆம்னிவர்ஸ் எப்போ தான் கேட்டிருக்கு அதனால. அப்புறம் அங்கே ரெண்டு பேர் பிரச்சனைக்கு போகும்போது அங்கே பார்த்திங்கன்னா, நம்ம டாக்டர் சைக்கோ பாக் அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட நெமட்டிக்ஸ் கண்டுபிடிச்சவர். அவர் எப்படி இருப்பார்னா, இதோ இங்கே சைக்கிள் பண்ணியிருக்கேன். அவர் அங்கே அவங்களை வர வச்சுருக்காரு. அவர் எதுக்கு அங்கே வர வச்சார்னா, மேக்ட்ரோண்டோட மேல்டோன் யாருன்னு கேட்டிங்கன்னா, அவன் ஒரு டைம் டேபிள் இருப்பாங்க, நம்ம கிளாக் ஒர்க் மாதிரியே இருப்பான். அவன் டைமென்ஷன் டைம் டிராவலர் இப்படின்னு வச்சுக்கலாம். அவன் வந்து அவனோட மேலே இருக்கிற கீயை கண்டுபிடிக்கணும், அதுக்கு அவங்க ஹெல்ப் ஒவ்வொரு டைமென்ஷனாக போய் தேடினாங்க. ஆனால் இந்த டைமென்ஷனில் இல்லைன்னு தெரிஞ்சதும் அப்பயும் பார்த்து கரெக்டாக நம்ம பென் 23யும் ப்ரைம் பென்னும் அட்டாக் பண்ணி அங்கே அப்படியே ஒரு பெரிய பிளாஸ்ட் நடக்குது, எல்லாருமே அங்கே இருக்காங்க. அங்கே என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நீ நம்ம பென் 23 மேட்ரான் ப்ரைம் பென், அதாவது பென்டன், அப்புறம் சைக்கோ பாக் இஸ் பாஸ், இவங்கெல்லாம் டைமென்ஷன் மேட் டைமென்ஷனுக்கு போயிடுறாங்க. மேட் டைமென்ஷன்னா நம்ம மேட் பென் இருக்காரு தெரியும்ல, அதாவது ஆம்னிவர்ஸில் 50 சீசன் when there was none, அந்த எபிசோட்லேயும் அண்ட் தென் தேர் வாஸ் பென், இந்த எபிசோட்லேயும் வந்திருப்பார் மேட் பென். அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, இதோ இவர் தான் அவர், ஒன்றையும் சர்க்கிள் பண்ணி காமிக்கிறேன், இது தான் மேட் பென். இவர் அவங்க ஆளுங்களெல்லாம் அங்கே தண்ணி கட்டிக்கிறதே கஷ்டம். அங்கே இவருக்கு பவர் வச்சு கதைச்சோன்னே, அதாவது நம்ம ப்ரைம் டைமென்ஷனில் எப்படி ஆம்னிட்ரிக்ஸ்ன்னு சொல்கிறாங்களோ அந்த டைமென்ஷனில் பவர் வாட்ச்னு சொல்லுவாங்க,
ஆம்னிட்ரிக்ஸை கதைச்சோன்னே அவர் வேலை செய்கிறதெல்லாம் நிப்பாத்திட்டு இனிமேல் நான் யாருக்காகவும் வேலை செய்ய மாட்டேன்னு ஏலியனாக மாறி எல்லாத்தையும் துன்புறுத்துறாரு, அதாவது கஷ்டப்படுத்துறாரு. அதை பார்த்தா எல்லாருமே சரி நாங்கள் உங்களுக்கு வேலை செய்கிறோம், நீங்கள் சொல்கிறதே செய்கிறோன்னு சொல்லி இது பண்ணுறாங்க. அவர் சொல்கிறது கேட்காதவங்களெல்லாம் அவர் ஏலியனாக மாறி கொண்டுடுறாரு. இப்படி போயிட்டு இருக்கிறப்ப தான் நம்ம பிரைம் பென்னும் அதாவது பென்டனும் பென் 23 இவங்க ரெண்டு பேரும் அங்கே வராங்க, அதாவது டாக்டர் சைக்கோபாஸ் மெல்ட்ரான் கூட அங்கே வந்தவங்க எல்லாரும் பென் 23 பென்டனையும் தான் பார்த்து மேட் பென்னு நினச்சிக்கிறாங்க, அதாவது பென் பிரைமை மேட் பென்னு நினச்சிக்கிறாங்க, பென் 23 அவங்களோட தம்பி நினச்சிக்கிறாங்க. அப்போ தான் ரூக் வராரு, அதாவது மேட் ரூக். அவர் வந்து ஓ சாரி சாரி அதிக வராரு. அப்போ பார்த்து அவங்க திரும்பணும்னு சாரி சாரின்னு சொல்லி இது பண்ணாங்க. அவங்க இருந்த பற்றிக்கு ஒன்றுமே புரியல, ஏன்னா யாரை பார்த்தாலும் நம்மளை பார்த்து பயப்படுறாங்களேன்ட்டு. அப்புறம் இந்த இடமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சுட்டி முட்டி பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா எங்களுக்கு பிடிச்ச ஸ்மூத்திஸ் கதையே அழிஞ்சிருக்கு, அதை பார்த்து உடனே ஷாக் ஆகுறாங்க. சரி பரவாயில்லன்னு விட்டாங்க. அப்போன்னு பார்த்து நம்ம மேட் பென் அங்க கூப்பிடுறாரு. என்ன இது இத்தனை பெண்ணா, எப்படி இது சாத்தியம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது யாருக்குமே இங்கே இருக்கிறது புரியலை. அப்போன்னு பார்த்து நம்ம பென் பிரைமும் பென் 23 நீயா அன்னைக்கு அங்கே பில்கேட்ஸ் கூட எங்களை அழிக வந்தவன் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பென் 23 பென் பிரைமும் ஹோ இன்னும் நான் ஞாபகம் வச்சுக்கிறீங்களான்னு சொல்லி அப்படியே போகுது. அங்கே பார்த்தா நம்ம ரூக் ஒரு வேனில் இருக்கிற, அந்த வேனில் தான் மேட்ரான் டு டாக்டர் சைக்கோ பாஸ் இருக்காங்க. ரொம்ப நாங்கள் போகுது, நம்ம ஃபஸ்ட் போட்டை மட்டும் பார்த்துக்கலாம். அப்புறம் அங்கே போகிறப்ப எல்லோரும் அவங்களையே மேட் பென்னு நினைக்கிறாங்க, அது மேட் பென் இல்லைன்னு அவங்களுக்கு தெரிய வருது. அப்பையும் யாரும் அதை கண்டுக்கல. நம்ம மேட் பென் செம்ம காந்தாகி எல்லாத்தையும் குழி பறித்து அந்த மேட்ரான்த்தோட கீயை கண்டுபிடிக்க சொல்கிறாரு. கீ கண்டுபிடிக்க சொல்கிறப்ப கீ கதச்சிருச்சு. டாக்டர் சைக்கோ பஸ்ஸும் மேட்ரான்த்தும் அங்கேருந்து தப்பிச்சிடலாம், மேட் பென் கிட்ட விட்டுறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேட் பென் கிட்ட தோத்துக்கிட்டே தான் இருக்காங்க நம்ம பென் 23 பென்டன் இவங்க ரெண்டு பேரும். அப்புறம் மேட்ரான் கிளம்பும்போது டாக்டர் சைக்கோ பாஸை அடிச்சுட்டு போயிடுறாரு, ஏன்னா ஹெல்ப் பண்ணியிருக்காருல்ல, அடிச்சுட்டு போயிடுறாரு. அங்கே தள்ளிவிட்டு நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இந்த எபிசோடில் நீங்கள் நல்லாவே பார்க்கலாம். இருங்க சர்க்கிள் பண்ணி காமிக்கிறேன். இந்த எபிசோடில் ஏதோ அப்புறம் மேட்ரான் மட்டும் போகிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போ என்ன ஆகுறான், டாக்டர் சைக்கோ பாஸ் ரொம்பவே கோபமாயிட்டாரு. நம்ம மேட் பென் எல்லாத்தையும் குழந்தை கத்தி அவங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க. டாக்டர் சைக்கோ பாஸ் பென் 23 பென் பிரைம் இங்கே எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு நம்ம மேட்ரன் கடைசியே கிளம்ப போது என்ன பண்ணியிருக்காருன்னா நம்ம பென் 23 பென் 10 அதாவது பிரைம் பென் இவங்க ரெண்டு பேர்த்தோட வாட்ச் டைம் வாட்சையும் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு போகிறாரு. அதுதான் இவ்வளோ தான் பார்ட் 1 முடிஞ்சிருச்சு. இப்போவே ரொம்ப லாங்காக போயிடுச்சு, 9 ஆயிடுச்சு. பார்ட் 2 இந்த வீடியோ உங்களுக்கு வரும். சரி உன்னோட வீடியோ சந்திக்கலாம். பை காய்ஸ்.